பேராசா வரலாறு சிங்கம், வடமராட்சி வடக்கு கடத்தலா கூட்டம் சங்க சமாசங்களிருந்த உபதலைவர். நான் ஏற்கனவே இது சம்பந்தமான முறையில் மீடியா கொடுத்துறான், இது மக்கள் மத்தியில் போய் சேர இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 8ஆம் தேதி வலம்புரி பேப்பர்லே உட்பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. நீதி அலுவலகத்துறை பணிப்பாளர் டிஜி யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு ஒரு வாய் மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாராம். கடலிலே இறந்த நேவி அதிகாரிக்கு இந்தியா இழுவப்பட, இந்தியாவாலே பிடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வந்து இழுவப்படகளை வந்து விற்று அதுந்த பணத்தை வந்து அந்த கடலிலே சேர்ந்த நேவி அதிகாரிக்கு கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இது சம்பந்தமான முறையில் எங்களது மக்கள் வந்து இன்னும் வெளிப்படையிலே என்று சொன்னால், இன்றைக்கு எங்களது வடமராட்சி கிழக்கு கடலிலே 2 பேர் இந்திய நிலுவப்படகால மூழ்கடிக்கப்பட்டு 2 பேர் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பம் சரியான கஷ்டத்தின் நிலையில் வறுமை நிலையில் பாடிக்கொண்டிருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த படகு மூழ்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி பரத்துர கடலிலே ஒரு படகு மூழ்கடிக்கப்பட்டது, ஒரு நபருக்கு உயிரும் போயிருக்கு, உயிரிழந்திருக்கிறார். அதே மாதிரி ஆதிவேலுடையிலே ஒரு படகு சேதப்படுத்தப்பட்டது. அடுத்தது பல 1000 கோடி மில்லியன் வந்து எங்களுக்கு தொழில்நட்டம் வந்திருக்கு. என்று சொன்னால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச காலத்தில் இன்றைய வரையும் இன்றைக்கு 70 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு அளிக்கப்பட்டு இன்றைக்கு அது சம்பந்தமான முறையில் எந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கமும் சரி இலங்கை அரசாங்கமும் சரி, இதுகளை பற்றி ஒரு வாய் திறக்கவும் இல்லை, இந்த மக்களுக்கு ஒரு நட்டேடு கொடுக்கப்படவும் இல்லை, இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு நன்கொடையோ ஏதாவது ஒன்று வழங்கப்படவும் இல்லை. அப்போ இன்றைக்கு எங்களந்த மக்கள் செத்து இன்றைக்கு அந்த குடும்பங்கள் இனிமே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கே இல்லை. இன்றைக்கு நேய்படி அதிகாரம் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் எதை என்ன கொடுங்க, அவரை கொடுக்குறோம், அதுவும் கூட பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ எத்தனை லட்சம் என்ன கோடிக்கணக்கிலையும் கொடுங்க, அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வரையில் ஏறென்று சொன்னால் இதை விற்று இன்றைக்கு அதை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ரூபாயெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஏறென்று சொன்னால் இன்றைக்கு எங்கட மக்கள் செத்து இன்றைக்கு இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுது, கோடிக்கணக்கான எங்களுக்கு இந்த கடல் தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கட மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தொழிலில்லாமல் அவதிப்படுத்தொண்டிருக்கு, தொழில் இல்லாத இழந்து தொழில் இல்லாமல் கூலி தொழில் பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த நேரத்தில் இந்த இழுவமணி தொழிலை விற்று தான் இந்தியா அதே கடலில் செத்தவருக்கு ஒரு தற்செயலாக நடந்து சம்பளம் செத்தவருக்கு நீங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் அவருக்கு சம்பளம் போகும், அடுத்தது நீங்கள் பென்ஷன் வரும், அடுத்தது அவற்றை வாழ்க்கைக்கு அரசாங்கம் நீங்கள் என்னத்தையும் கொடுக்கும், நாங்கள் அதுக்கு எதிர்ப்புத்திட்ட தெரிவிக்கவே இல்லை. ஆனால் இந்திய இழுவப்பட விற்று தான் கொடுக்கணும்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது. அதே மாதிரி எப்படி எங்கட மக்களுக்கும் கொடுங்க, இப்போ உயிரிழந்த மக்களுக்கு கொடுங்கோ, சேதப்பட்ட மூழடிக்கப்பட்ட படகுகளுக்கு கொடுங்கோ, அடுத்தது கடத்தொழிலில் இழந்த வாழ்வாதாரத்தில் இழந்த மக்கள் அனைவருக்கும் கொடுங்கோ. அதை விட்டுட்டு தனியாக இன்றைக்கு நடந்த சம்பத்துக்கு அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னால் அது கடைசி மட்டும் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்போ இன்றைக்கு நாங்கள் தான் கிராமிய அமைப்பு, நாங்கள் தான் யாழ் மாவட்ட சம்மேளனம் என்று மேற்கு தட்டி கொண்டு இந்தியா படகுக்காக கதைக்கிறவர் இன்றைக்கு இதுகளுக்கேன் வாய் துறக்க இல்லை. இன்றைக்கு இந்த எத்தனையோ தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது, ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை பற்றி கதைக்க இல்லை, இந்த சம்பவத்துக்கு வாய் துறக்க இல்லை, நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்களுக்கு வந்து எங்களது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, எங்களது கடல் வளம் அழிக்கப்படக்கூடாது, எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மாத்திரம் மௌனமாக இருக்கீர்கள். கேட்டால் அங்கே நிற்கிறீர்கள், இங்கே நிற்கிறீர்கள், முழுடமும் திரியிறீர்கள், கடத்தொழில் அமைச்சரோட முழுடமும் திரியிறீர்கள். அப்போ என்னதுக்கு இதுக்கு உங்களால் வேதம் வைக்க முடியலை? ஏன் உங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மனச்சாட்சி இருந்திருந்தால் நீங்கள் எப்போ ஒன்று ஆயுதம் வந்திருப்பீர்கள். எங்களோட மக்களுக்கும் செய்ய போகணும், எங்களோட மக்கள் இந்த உயிர்கள் உயிர் இல்லையோ, அப்போ நாங்கள் கடலில் செத்தா எங்களோட மக்கள் இந்த உயிர் இல்லை, அதை கேட்பார் இல்லை, ஒரு நேவிக்காரன் செத்ததுக்காக நீங்கள் குளத்தை செய்கிறீர்கள். நீங்கள் நேவிக்காரன் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இழுவப்பட வைத்து கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏற்க முடியாத விஷயம். தயவு செய்து இது சம்பந்தமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்களும் வந்து அவை சொல்லினேன் இவை சொல்லினு போட்டு நீங்கள் ஆட்டி போட்டுருக்காங்க, இதுக்குரிய பதிலை கொடுங்க. அப்படி கொடுக்குறேன் தான் எங்கட மக்களும் கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கையில் கொடுங்க நீங்களும். ஏனென்று சொன்னால் எத்தனையோ விஷயம் இன்றைக்கு 16 தொழில்கள் தடை என்று சொல்லி குருநகரில் வந்து டிஜி நேரடியாக பணிப்பாளர் டிஜி வந்து போட்டு 16 தொழில் தடை, இதுடைய தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி போட்டு போயிருக்கல. அந்த தொழிலை நீங்கள் தடை செய்யலை, நாங்கள் கேட்டதுக்கு தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் தகவல் வரையில்லை. எழுத்து மூலமாக தாங்கள் அறிக்கை வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுப்ப வேண்டும். இது வாய் மூலமாக சொன்னு சொல்லி இருக்கிற நடவடிக்கை எடுப்பில இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும். இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் உள்ள தாழ்வுகளும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வேணும்னு சொன்னால் இன்றைக்கு சாணக்கியர் அவர்கள் சொன்னார் இது
இது எங்கேருந்து பிரச்சனை வந்து சர்வதேச மட்டத்தில் போகணும், சர்வதேசத்தில் விசாரணை நடக்கணும், சர்வதேசத்தில் போய் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களுடைய பிரச்சனைக்கு வழிவாகும். அது சரி, இன்றைக்கு சர்வதேசத்துக்கு போக வேண்டிய பிரச்சனையை தானே நீங்கள் ஒத்தி வைக்கிறீங்க. இன்றைக்கு நல்லாட்சி அரசாங்கம் நடக்கல, போர் குற்ற விசாரணைக்கு இன்றைக்கு சர்வதேசம் அழைச்சது. அன்றைக்கு அந்த அரசாங்கம் என்ன சொல்றது, ரெண்டு வருஷம் காலாவாசம் கேட்டது, ரெண்டு வருஷம் காலாவாசம் கேட்கல, நீங்களே ஒத்து போனீங்கள். நீங்கள் என்ன காரணத்துக்கு வர ஒத்து போனீங்கள், உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஒத்து போனாடி கோடிக்கணக்கான காசை வேண்டி நீங்கள் உங்களது பையன் நிரம்பி போட்டும் நீங்கள் மௌனமாக இருந்து கொண்டு பிறகு இன்றைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுருக்கிறார். ஏன்டா நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் நீங்கள் குளிர்காயலாம், நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கியம் பெருக்கலாம், அடுத்ததாங்காலம் உங்களது கல்யாணாவை பெருக்கலாம், உங்களோட சகலதையும் கூட சுற்றம் சூழலை பெருக்கிறதுக்கு நீங்களுடைய வழிவகுக்கலாம். உண்மையின்படி போர் குற்ற விசாரணைக்கு நீங்களே ஒத்து போனீங்கள், சர்வதேசம் கேட்டது தானே. நீங்களே அவன் அரசாங்கம் ரெண்டு வருஷம் கேட்க உங்களை தானே கேட்டது. அப்போ நீங்களே ரெண்டு வருஷத்துக்கு ஒத்துக்கொண்ட, நீங்கள் ஒத்துக்கொண்டு போட்டு கோடிக்கணக்கில் வேண்டும் நீங்கள். அப்போ உங்களுக்கு அது இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அது ஆர் வேண்டது வேண்டாம், அது வேறு பிரச்சனை, அது வேண்டவருக்கு சுடும் வேண்டாதவர்களுக்கு சுடாது. ஆனால் இன்றைக்கு அந்த போர் குற்ற விசாரணை என்னத்துக்கு ஒரு நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். அன்றைக்கே அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இல்லை, போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேணும் என்று சொல்லிக்க இன்றைக்கு அரசு சர்வதேசம் இன்றைக்கு அரசாங்கத்தை கூப்பிட்டுருப்பா, அங்கே விசாரணை செய்திருப்பார், இன்றைக்கு ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கும். இன்றைக்கு காணாமல் போகிற ஆக்கள் இருந்தாலும் சரிதான், ஆறுண்டாலும் தான் ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கும். இன்றைக்கு தீர்வுக்கு முட்டுக்கட்ட போட்டதார் முழு பேர் நீங்கள். அவர் ஒருத்தர் ஜனாதிபதி என்ன ஒரு வருஷம் இருக்கணும், இவர் இன்றைக்கு பொதுமக்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடாது. ஏன்னு நான் நிறுத்தினால் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வயிறில் அடிக்க அழிவிடப்போகுது. மக்களினம் கண்டு கட்டாயமாக இந்த பொது வேட்பாளருக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றுகிணைந்து ஒருகிடையுள்ள நின்று நாங்கள் தமிழர் எல்லாரும் பலமாக நிற்கிறோம்ன்றதை காட்டுறதான் எங்களுக்குரிய வழி. இல்லைன்னு சொன்னால் கடலில் நடக்கடலில் போனால் நாய்க்கு நக்கு தண்ணி மாதிரி அதை விட கேவலமாக சாவண்டியில் வேறும். இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது, ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிக்கணும், எல்லாரும் ஒரு கூட எங்களை அளிக்கணும், எல்லா மக்களும் திரண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய பலத்தை காட்டுறோம்னு சொன்னால் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவரை ஐயாண்டு சொல்லிடலாம் சாரன்னு சொல்லிடலாது, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றதுக்கு அவர் மரியாதைக்கு நடக்கவும் இல்லை. ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார், பொது வேட்பாளரை அதொன்று தேவைதான், ஆனால் ஜனாதிபதி தேர்தல் இப்போ வரக்கூடாது. ஏன்டா நீங்கள் ஜனாதிபதிக்கு கீழாளர் நின்று நீங்கள் காயிறார்கள் தானே, ஏன் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடாது? என் பேர் தான் நாடை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன், ஏன் மற்றவங்கள் வந்து நாட்டை கட்டி எழுப்ப மாட்டாங்களோ? இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் எல்லாம் ஒத்து சங்கூதித்தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. திருப்பியும் வந்து அது இன்னும் காலம் கிடக்குது, வருஷம் என்ன ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் நீடிக்க வேணும் என்று. அப்போ நீங்களெல்லாம் நீங்கள் குளிர்காயிற குயரம் எங்களுடைய பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் சாக வேண்டியதான், இதுதானே பிரச்சனை. இன்றைய பொது வேட்பாளர் என்று சொல்லி கட்டாயமாக அது ஆள் நிறுத்தப்பட வேணும். எங்கட தமிழ் மக்கள் சந்தோஷமா சூடு சுரணையோட சந்தோஷமா எல்லாரும் எல்லா தமிழ் மக்களும் ஒரு குடை என்கிற நின்று நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக நிற்கின்ற பலத்தை காட்டணும். அதுதான் கட்டாய முதல் எங்களுக்கு தேவை. எது நரி உழைட்டான்னு அங்கால சிங்கம் விரும்பினு குள்ள நரி கத்துனான்னு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, கத்துறவன் கத்திட்டு போட்டுக்கு. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு அவங்க ஆதாயம் தேடுறவங்க கத்தத்தான் செய்வாங்க. நாங்கள் கட்டாயம் ஒரு குடை எங்களுக்கு நிற்கணும் என்று சொன்னால் கட்டாயம் தமிழ் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ஒரு உடையங்கள் நிற்கணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இது ஒரு தேவைப்பட்ட பிரச்சனை. நாங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு உடையம் கூட நின்று கொண்டு திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் வரும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்தந்த தேர்தல் தொகுதிக்குரிய மக்களை நீங்கள்தான் டிசைட் பண்ணணும். இவங்கள் யாரும் வந்து எங்கள்கிட்ட வரக்கூடாது. நீங்கள் இப்போ உடுப்பிடி தொகுதினா உடுப்பிடி தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு ஆளை டிசைட் பண்ணி எங்களுக்கு இவர் தான் தேவை, இவர் மூலம்தான் எங்களோட பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொன்னால் நாங்கள் அவரை டிசைட் பண்ணி தான் அவருக்கு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு போட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் பேச அப்படிட்டு தான் இருக்கணும். இவங்களை நம்பியிருந்ததான் பெரிய யோசனையும் இல்லை. எங்களுக்கு யாரும் வந்து எங்களுக்கு பிரச்சனை தீர்க்க போகிறோம் இல்லை, எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலையும் அந்தந்த தொகுதி மக்கள் ஒரு நாளை நிறுத்துங்க, நீங்களே மக்களை டிசைட் பண்ணி ஒரு நாளை நிறுத்தி அந்த மாதிரி வெள்ள பண்ணி எங்கட பிரச்சனையை நேரடியாக தீர்க்கக்கூடிய வழியை பார்க்கணும் என்று சொல்லி தயவு செய்து மக்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்துக்கு கடத்தல் அமைச்சருக்கு சகல பேருக்கும் கடதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. ஆளுநருக்கு ஆளுநர் பொம்மை, இன்றைக்கு ஆளுநர் என்ற ஒரு பொம்மை இருக்குது. இன்றைக்காவது கடத்தொழிலை பற்றி வாய் திறந்திருக்கா? ஏதாவது ஒரு சத்தம் வழியில் வந்திருக்கா? இல்லை. அப்போ இதுகளெல்லாம் இப்படி இருக்கேக்கல எங்களுக்கு கடத்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை நாங்களே முன்னு கிடக்கிறது. இன்றைக்கு நேரா நிறுவனத்தை கேட்டால் நேரா நிறுவனம் சொல்லுன்னு சொன்னால்
இது வந்து உண்மையின்படி பாதிக்கப்பட, இன்னும் ஒரு அஞ்சோ பத்து வருஷத்திலே கடல்ல மீனே இல்லாமல் போ, பவளப்பாறைகள் அழிக்கப்பட்டு புல்லு இனங்காடு அலையெல்லாம் வளைக்கப்பட்டு இன்றைக்கு கடற்கொலை மக்கள் செத்து கொண்டு போகிற நிலைமை பெருமையை தவிர, ஆனால் ஒரு காலமும் மக்களுக்கு எந்த ஒரு வாழ்வாரத்தை முன்னேற்றதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. நீங்கள் அப்படி செய்கிறா இருந்தால் முதல் இழுவமடி தொழிலை நிறுத்துங்க. இழுவமடி தொழிலை நிறுத்தி சட்டபூர்வமான தொழிலை நிறுத்தினாத்தான் நீங்கள் வருங்கால சந்தடி வாழவே தவிர இல்லைன்னு சொல்லி, இதே இதே நேராக அந்த நிறுவனர் அருளானந்த ஐயா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் இப்படி ஒரு வசனத்தை வழிபட்டுருக்கார், எங்கள்கிட்ட வீடியோவும் இருக்கு. ஏன்னு சொன்னால் சத்தி இந்த நியூஸில் அந்த நேர்காணல் அவர் இதை சொல்லியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு எங்களோட கடன் எப்படி போய் கொண்டு கொண்டு சொல்லி ஆய் செய்கிற ஒரு நிறுவனமே சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு இங்கே என்ன நடக்குது? நீங்கள் அழிவு தொழிலுக்கு தான் இன்னும் முன்னுரிமை கொடுத்து அழிவு தொழிலை தான் மேற்கொள்கிறே தவிர, மக்கள் கேட்குற கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் எந்த விதமான பதிலும் இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி அந்த முல்லைத்தீவு ஏறி ஒரு நியாயமான முறையெல்லாம் காய்ச்சிருக்கிறார். 500 மேற்பட்ட லைட்டு கிடக்கு கடலில் நேரி பார்த்தோன்னுக்கான் பிடிக்கல. இன்றைக்கு குஞ்சு மீன்களை குழந்து தாங்கள் தேவையில்லாத காசுகளுக்கு விற்கிறாங்களோ, அதனால் எங்கிருந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. சூடை இந்த விலை, வடை இன்ன விலை என்று சொல்லி அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் பாயத்து வக்கீல். அப்போ என்ன காரணம் மட்டும் யோசிச்சு பாருங்க பாப்போம். இன்றைக்கு இந்த மக்கள் கடத்தொழில் மக்கள் யாரை நம்பி இருக்கிறேன்? ஆறு இப்போ எங்கிட்ட அமைச்சர் கடத்தொழில் அமைச்சராக வந்தோட எங்களோட மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டவன். கடவுளே கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் வளர்ந்தா வந்திருக்காரு, எங்களோட பிரச்சனையெல்லாம் தீரும், நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்யலாண்டு எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டவன். ஆனால் இன்றைக்கு எல்லாத்த மக்கள் இந்த வாயிலே மண்ணி அள்ளி போட்டுட்டு தாங்கள் அழிவு தொழிலை தான் அழிவு தொழிலுக்கு மேற்கொண்டு அழி தொழிலுக்கு நல்ல முன்னுதாரணத்தை கொடுத்து அழிவு தொழிலுக்கு ஊக்குவிச்சு இன்றைக்கு எங்களை கடத்தொழில் அதை அழித்து வாழ்வாரத்தை அழித்து இன்றைக்கு மக்களை நிலைமை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து சங்கங்கள் சமாசங்கள் வெளிப்படைஞ்சு இதுக்குரிய குரலை கொடுங்க. நீங்கள் இப்படியே இருப்பீர்களா இருந்தால் காலப்போக்கில் எல்லாரும் பட்டினி நடந்து சாவை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று உடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும், உங்களை மிகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ தற்செயலாக திருப்பியும் இந்த சுருக்கு வேலைகள் மோசமான முறையில் துவங்கியிருக்கு. அன்றைக்கும் கட்டக்காட்டில் சுருக்கு வேலை மீனோட போட்டுகள் வந்தேன்னு சொல்லி கட்டக்காட்டு மக்கள் வந்து ஆதங்கப்பட்டு நேவியோட சந்திச்சு நேவி வந்து அதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ஃபேஸ்புக்கிலெல்லாம் விட்டுருந்தார்கள். உண்மையின்படி அந்த படகு இருக்கிறதெல்லாம் குறுகிய சின்ன மீன்கள், அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. ஒன்று கோழி தீனி கொடுக்கணும், இல்லாட்டி கடலில் தான் கொட்டு விடும், ஆனால் அந்த கடலில் தான் கொட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு மாத்தளன் அங்கால முல்லைத்தீவு கொக்குலை சகலடமும் இன்றைக்கு மோசமான முறையில் சுருக்கு விலை போகுது. இன்றைக்கு ஒரு சூடே இந்த விலை வந்து 50 சூடு எடுக்கிறதுக்கு ஆக்கலில்லை. நாங்கள் சூட தொழிலுக்கு போய் வந்தால் 50 எடுக்கிறதுக்கு ஆக்கலில்லை. ஏனென்று சொன்னால் இவங்கள் சுருக்கு விலையால் கொண்டு குஞ்சு குருமான் மீன் எல்லாத்தையும் கொண்டு சும்மா கண்டகாசுக்கு கொடுக்குறாங்க. கண்டகாசுக்கு கொடுத்த உடனே எங்கள் இந்த மீன்கள் வந்து விற்கலாக கிடக்கு. இன்றைக்கு அந்த தொழிலாளிகள் தொழிலுக்கு போகிறதே இல்லை. இன்றைக்கு 100 to 95 விதமான தொழிலாளி முறையே என்று சொன்னால் இந்த மண்ணெண்ணெய் விலையெல்லாம் மண்ணெண்ணை அடித்து கொண்டு போய் சூடையோ மீனையோ பிடிச்சு கொண்டு வந்தால் இன்றைக்கு சூடேந்த விலை 50 சொன்னால் நாங்கள் 400 to 500 சூடை பிடிச்சாலும் கட்டாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் போய் வர என்ன காசு, இனிமேல் அந்த சூடை தெரிக்கிறாங்களே காசு கொடுக்கணும், இதெல்லாத்தையும் கையும் கடாங்க பார்த்தா கையும் கணக்கு பார்த்தா சரியாகணும். அப்போ இதால் இன்றைக்கு எங்கட மக்கள் தொழில் போவால் இருக்கேக்கில்லை. இன்றைக்கு திருப்பியும் இன்றைக்கு சுருக்கு வேலை தனி ஓங்கி ஓங்கி என்னவோ இல்லாமல் போட்டு கடல் முழுக்க வெளிச்சாமும் சுருக்கு விலையும் தான். இன்றைக்கு முல்லைத்தீவில் ஒரு கூட்டம், கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார் முல்லைத்தீவு மாவட்ட ஏடி. இன்றைக்கு அவர் சொல்கிறார் அந்த கடல் ஐயா 500 மேலே லைட்டை போட்டு இருக்கிறாங்க, சுருக்கு வேலை வளைக்கிறதுக்கு இருக்கிறாங்க, போல இருக்குது நேவி பிடிக்கல. ஆனால் இன்றைக்கு அந்த சுருக்கு வேலையை அவங்க பிடிச்சு கொண்டு வந்து இன்றைக்கு மீன் எளிய விலைக்கு விற்கிறாங்க. எங்கட மக்கள் எண்ணி மண்ணெண்ணெய் விலையில் எண்ணி அடித்து கொண்டு போய் இன்றைக்கு அந்த சூடியை பிடிச்சி கொண்டு 50 விற்க முடியலை. ஆனால் நாங்கள் ஒரு வடை வேண்டி சாப்பிட்றோம் 80 ஆனால் அந்த சூடேந்த பெறுமதி வந்து 50 அப்போ என்னட்டு இந்த மக்கள் வாழ்வாரத்தை கொண்டு போயிடும் சொல்லி அந்த ஏடி கடத்தொழில் அமைச்சரை கேட்குறார். கடத்தொழில் அமைச்சர் மௌனம் சாதிக்கிறார். அப்போ அதுல என்ன மருந்து சொல்கிறார், இன்றைக்கு 15-16 ஆட்சியாக நாங்களும் சொல்ல சொல்ல நேவிக்காரன் பொருட்படுத்தினாலே தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வரையிலே அனுமதி வந்தால் தான் தாங்கள் பிடிப்போம் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்கிறார்னு சொல்லி அந்த முல்லைத்தீவில் என்ன மருந்து காய்க்கிறார். அதுக்குள்ளே குறுக்கிட்டு அதுக்குள்ளே ரோனால் ஒன்று கத்தி கொண்டிருந்தது. அது என்னத்தை கதைச்சோ ஆண்டவளுக்கு தான் தெரியும், அது என்ன விளங்கி கதைக்குதோ தெரியலை. ஆனால் கடத்தொழில் அமைச்சருக்கு ஒரு நல்ல தீர்ப்புண்டே வழங்கலை. அண்டையிலேருந்து இண்டை வரையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் கூப்பிடுறார், கதைக்கிறார், அதை செய்கிறான் இதை செய்கிறன்னு சொல்கிறார். தவிர எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நேரிக்காரன் என்ன சொல்கிறான், தங்களுக்கு சரியான முறையிலே அனுமதி வந்து வழங்கப்பட்டால் தான் தாங்கள் அது பிடிப்போம்னு சொல்லி. இன்றைக்கு கொக்குலாய் எடுத்து பாருங்க, கொக்குலாயில் வந்து ரெண்டு கொக்குலாய் ஆற்றுல வந்து ரெண்டு பக்கமும் நேரிக்காயும் இருக்குது. அந்த ஆற்றுக்களால் தான் சகலை போட்டு தொழிலுக்கு போகணும். அது சுருக்கு வழியாக இருக்கலாம், தொழில் போட்டாலே இருக்கலாம். அந்த ஆற்றுக்களாலே அந்த நேவி கேம்பை தாண்டி தான் தொழில் போட்டு சுருக்கு வலையும் போய் சுருக்கு வலையை மீனை கொண்டு வராங்க. அந்த நேவி பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ நேவி பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
இன்றைய கடத்தொழில் அமைச்சர் பிள்ளையை நொல்லி விட்டு தொட்டிலே மாட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த மக்களை வந்து உசுப்பேத்துறது, அது செய்கிறன் இதை செய்கிறன் கிழிக்கிறன் சொல்லி, ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் போய் ஆந்திராவில் போய் மீன் வளர்ப்பு அலுவலகத்தை பற்றி பார்த்துப்பட்டு வந்திருக்கிறார். ஏன் இந்த இந்தியாவில் பட சம்பந்தமாக அங்கே மீனவரோட பேசியிருக்கிறான் தானே, அல்லது அந்த அரசாங்கத்தோட போய் முதலமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சரோட சந்திச்சிருக்கிறான் தானே, நல்லெண்ண அடிப்படையில் செய்யணும் இருந்தார். ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது, பிரச்சனை தீராமல் இருக்கிறதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னு சொன்னால் அப்போ தான் தாங்கள் குளிர்காயலாம். இன்றைக்கு இந்த ஆறு குளம் குட்டங்கனி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு வந்து திருப்பியும் அங்கே போய் பார்த்து போட்டு வந்து அவங்களை அப்படி செய்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்ய முடியும், எல்லாத்தையும் கெடுக்கிற வழியே தவிர எங்களுக்கு மீனவரை வாழ வைக்கிற வழியே இல்லை. எல்லாத்தையும் யோசிக்கும் எங்களோட மக்கள் வந்து எல்லாரும் மௌனமாக இருக்கிறீர்கள். ஏன்னு தெரியல, இன்றைக்கு உண்மையாக உங்களுக்கு வீடு வழியாக உங்களுக்கு உண்மையின் படி சில வீடுகளையும் அடுப்பெறியதோ தெரியாது. அவ்வளோ நிலைமைக்கு எங்களுக்கு கரையோர மக்கள் இருக்கிறேன். இன்றைக்கு எந்த மீனாக கொண்டு விற்கிறீர்கள் நீங்கள்? மற்ற மீன் ஒரு மற்ற தொழில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சூடாக விடுது, சூடாக பிடிச்சா 50 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ என்ன இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறது? 1000 டப்போ இனிமேல் புறையிடுறது. நாங்கள் ஜனாதிபதியிலேருந்து பாதுகாப்பு செயலாளர்லேருந்து எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியாச்சு, எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. இது சமம் அனுப்பியும் ஒரு தரம் எந்த விதமான பதிலும் இல்லை. நாங்கள் 4 மாவட்டமும் சேர்ந்து கதை